எக்ஸைஸ் 4.4 செவன்த் ப்ராப்ளம். இன் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் எ கார்ட் ஆஃப் லென்த் 16 சென்டிமீட்டர் ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள் பிகம்ஸ் எ டேஞ்சன்ட் டு எ ஸ்மாலர் சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள். நல்லா புரிஞ்சுமா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள், டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள். டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்ன அர்த்தம்னா சென்டர் வந்து காமனாக இருக்கும், ரெண்டு சர்க்கிள் இருக்கும், ஆனால் வந்து சென்டர் மட்டும் காமனாக இருக்கும், அதுதான் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லுவோம். இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சர்க்கிள் ஒன்று, அந்த ஸ்மாலஸ்ட் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏ ஒரு கர்வ் ஒன்று இருக்கும், அதை வந்து நம்மளே ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏபின்ற கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லார்ஜர் சர்க்கிளுக்கு கர்வ் அது, சரி நல்லா புரியும். ஏபின்றது லார்ஜர் சர்க்கிளுக்கு கர்வ், ஆனால் அது வந்து ஸ்மாலர் சர்க்கிளுக்கு என்னவா இருக்கா, டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஏற்கனவே இந்த மாடலில் நம்ம எக்ஸாம்பிளே சம் பார்த்துருக்கோம், பட் அங்கே நம்ம கொஞ்சம் பெருசாக பார்த்தோம். பட் இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க இங்கே ப்ராப்ளம். இப்போ அந்த கார்டோட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர், அப்போ அதை டூவாக டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 8 சென்டிமீட்டர், பிபி 8 சென்டிமீட்டர், அதுமாதிரி ஓபி வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ், லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ்னா ஓஏ பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏபி, அவ்வளோதான். பிதாகரஸ் சர்வீஸ் பண்ண முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் மற்றபடி இப்போ எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏபி பிபிலாம் 8 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிள் ஓபிஏ, ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் பை பிதாகரஸ் தியரம். ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி வந்து 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, ஏபி வந்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100, ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் 100, அப்போ ஓஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் வந்து 10 சென்டிமீட்டர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்தது 8th ப்ராப்ளம், டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர்ஸ் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆஃப் ரேடியை 3 சென்டிமீட்டர் அண்டு 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ சச் தட் ஓபி அண்டு ஓ டேஷ் பி ஆர் டேஞ்சன்ட் டு டூ சர்க்கிள்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்ட் பி கியூ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. டூ சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுதுன்றாங்க, இன்டர்செக்டாக அப்படி வெட்டி இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமன் கார்டு வந்து பி கியூ அப்படின்ட்டாங்க. காமன் கார்டு பாருங்க, இந்த பி கியூன்றது ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் அதை கார்டுன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் சர்க்கிளுக்கும் அதை கார்டாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ பிக்யூ வந்து காமன் கார்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு சர்க்கிளோட சென்டர் ஓ, செகண்ட் சர்க்கிளோட சென்டர் வந்து ஓ டேஷ், ஓகேங்களா? அட் த சேம் டைம் இந்த ஓபி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஓபி வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டு, அதாவது இந்த ஓபி இந்த லைன் வந்து இந்த டாட்டர் லைன் போட்டிருக்காங்களே, இது வந்து இன்னொரு சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓ டேஷ் பியும் இந்த பக்கத்தில் அது டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஸோ டேஞ்சென்ட்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த பி இடத்துல ஆங்கிள் என்னன்னா 90 டிகிரி இருக்கும், ஆங்கிள் பி இருக்கு இல்லையா, அதாவது ஓபி ஓ டேஷ், இந்த ஓபி ஓ டேஷ் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஓ ஓ டேஷ் இருக்கு இல்லையா, இந்த ஓ ஓ டேஷ் வந்து இந்த பி கியூல எங்கே டச் ஆகுதுன்னா ஆர் என்ற பாயிண்டில் டச் ஆகுது, ஓகேங்களா? ஆர் என்ற பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆர்ன்றது என்ன ஆங்கிளாக இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும் ஆங்கிள் வந்து, ஏன்னா ஒரு கர்டு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கர்டை ஒரு ரேடியஸ் சென்டர்லேருந்து கட் பண்ணால் அது வந்து மிட் பாயிண்டில் தான் கட் பண்ணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த பிஆரும் ஆர்கியூவும் ஈக்குவல். இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் என்னென்னு, அதுக்கடுத்து நம்ம சம்மில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகே? பாருங்கள் சார், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், சின்ஸ் த டேஞ்சன்ட் அட் அ பாயிண்ட் டு எ சர்க்கிள் இஸ் பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்ட், அதான் சொல்லிட்டு 90 டிகிரி, அது ஓபி ஓ டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ஓபி ஓ டேஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டுங்களா? பாருங்கள் இந்த ஓபி ஓ டேஷ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ஓபி ஓ டேஷ் அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டயக்ராமில் பாருங்கள். அப்போ இதுக்கு பிதாகரஸ் யூஸ் பண்ணால் ஓ ஓ டேஷ் ஹோல் ஸ்கொயர், ஓ ஓ ஓ டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓ டேஷ் பி ஸ்கொயர். இதில் இந்த ஓ ஓ டேஷ் தான் தெரியாது, ஆனால் ஓபியும் ஓ டேஷ் பியும் தெரியும், ஏன்னா ஓபி வந்து 3, ஓ டேஷ் பி வந்து 4, அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரும் நமக்கு 9 + 16 = 25, இதோ பாருங்கள் அதுதான். ஸோ 25, அப்போ ஓ ஓ டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25, ரூட் எடுத்துனா 25, அப்போ ஓ ஓ டேஷ் ஈக்குவல் டு 5, ஓ ஓ டேஷ் ஈக்குவல் டு 5, அதாவது ரெண்டு சர்க்கிளுடைய சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் ஓ ஓ டேஷ் வந்து என்னதா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? ரைட், அடுத்தது பாருமா, அடுத்தது பாருங்க. ஸோ ஓ ஓ டேஷ் வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்தது, சின்ஸ் த லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் டூ இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் பை செக்டர் தர் காமன் கார்டு, ஸோ ஓஆர் பர்பண்டிகுலர் பிக்யூ அண்ட் ஓ டேஷ் ஆர் பர்பண்டிகுலர் பிக்யூ
therefore PR equal to PQ. அத நான் டயகிராம்ல சொல்லிட்டேன். இப்போ சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. இது P, இது Q, இது O, இது வந்து O dash, இந்த R. சாதாரண சொல்றாங்க இந்த PR-உம் அதே மாதிரி RQ உம் ஈக்குவல். அதாவது அந்த கார்டு காமன் கார்டு சொன்னோம் இல்லையா? அந்த காமன் கார்டு வந்து PR உம் Q ஆர் ஈக்குவல். அதே மாதிரி அந்த OR வந்து X னு எடுத்துறாங்க. O dash R வந்து 5 minus X. என்னன்னா அந்த டயகிராம்ல பாருங்களேன். OR வந்து X, இந்த டயகிராம்ல பாருங்க. இந்த OR வந்து X னு எடுத்துறாங்க. அப்போ அந்த O dash R க்கு அது வந்து என்னன்னா 5 minus X. ஏன்னா இதோட ஃபுல் லெந்த் வந்து 5 னு தெரியும். அதுல இந்த X இந்த OR ஐ லெஸ் பண்ணா தான் நமக்கு O dash R கிடைக்கும். இல்லீங்களா? அப்போ 5 minus X. சோ அடுத்து பாருங்க. ரைட், இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி இந்த PR QR equal to Y னு எடுத்துறாங்க. அதான் நம்ம அந்த அந்த கார்ட் சொன்னோம் இல்லையா, இந்த PR இந்த PQ இல்ல சென்ட்ரல் R ன்றது தச்சது. இந்த PR உம் இந்த RQ உம் QR உம் வந்து Y னு எடுத்துறாங்க சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ பிட்டாகரஸ் யூஸ் பண்ண போறோம். என்னன்னு பாருங்க, இந்த டயகிராம்ல பாருங்க, இந்த டயகிராம்ல பாருங்க, ட்ரையாங்கிள் இந்த OPR ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நல்லா புரிஞ்சுங்க. ட்ரையாங்கிள் OPR ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதே மாதிரி ட்ரையாங்கிள் PRO டேஷ் இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப ரெண்டு பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணமா, டூ பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் OPR எடுத்துக்கலாம் பாருங்க. OPR இத எடுத்துக்கிட்டா பிதாகரஸ் யூஸ் பண்ணனும் வரோம். OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OR ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர். இதுல OP வந்து நமக்கு 3 னு தெரியும் இல்லையா, அப்ப அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதே மாதிரி OR வந்து நம்ம X னு எடுத்துட்டோம், அப்ப X ஸ்கொயர் பிளஸ் இந்த PR வந்து நம்ம Y னு எடுத்துட்டோம், சோ அப்ப Y ஸ்கொயர். அப்ப X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அதே மாதிரி இந்த சைடுல இதை பாருங்க, PR O dash இருக்குல்ல, இதை எடுத்துட்டோம்னா O dash R O dash P ஹோல் ஸ்கொயர், O dash P அது வந்து 4 ஸ்கொயர் பண்ண 16 ஈக்குவல் டு இந்த PR வந்து அதுவும் அதே PR தான் வரும். அப்போ Y ஸ்கொயர் பிளஸ் இந்த O dash R இருக்குல்ல, அது வந்து என்னன்னா 5 minus X ஹோல் ஸ்கொயர், 5 minus X ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இப்போ இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர்மா பாருங்க, இங்கே பாருங்க, இந்த அப்ளைங் பிதாகரஸ் தியரம் OP square equal to OR square plus RP square. அதே மாதிரி O dash P square equal to O dash R square plus RP square. இப்போ இதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா 3 square equal to X square plus Y square. அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறாங்க, சப்ராக்டிங் LHS LHS சப்ராக்டிங், அதாவது இந்த 4 ஸ்கொயர்லேருந்து இந்த 3 ஸ்கொயரை செப்பரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 5 minus X whole square plus Y square லேருந்து X square plus Y square செப்பரேட் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் சைடில் செப்பரேட் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 minus 9 வந்து 7. ரைட் சைடில் எப்படி தெரியுங்களா, 5 minus x whole square plus y square, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 25 minus 2ab 2 into 10, 10x plus x square plus y square. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ் 10x மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து பிளஸ் 10 ஆகிடும். இந்த 7 அந்த ரைட் சைடு கொண்டு வந்து மைனஸ் 25 வந்து 18, 10x ஈக்குவல் டு 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் தான் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 18 பை 10. அப்போ 1.8 இஸ் ஆன்சர் எக்ஸ். இப்போ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அது எதுவுமே என்ன பண்ணலாம் நம்ம 9, அதாவது 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அதில் போடுங்க. அதில் போட்டால் ஒய் கிடச்சிடும் பாருங்க, நமக்கு ஒய் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த எக்ஸ் அப்படியே லெஃப்ட் சைடு அப்புறம் என்ன ஆகிடும், 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ். என்ன தெரியுங்களா, 1.8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 3.24 வருமா, இது எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் வரும் 3.24, அதாவது 1.8 ஸ்கொயர் பண்ண 3.24, அதை லெஸ் பண்ணிங்கன்னா 5.76 வரும். எது ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5.76, அப்போ நமக்கு ஒய் தானே வேணும், அப்போ ரூட் ஆஃப் 5.76, அப்போ 5.76 ரூட் எடுத்தீங்கன்னா 2.4, அதுக்கு 576 ரூட் எடுத்தால் 24மா, 576 ரூட் எடுத்தால் 24, இங்கே 5.9 இருக்குதுல்ல, அப்போ 2.4, அவ்வளோதான் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த டயக்ராமில் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் என்னன்னு பாருங்கள், அந்த டயக்ராமில் பிஆர் வேல்யூ தான் ஒய், ஆல்ரெடி சொல்லிட்டோம் பிஆரும் ஆர்க்கும் ஈக்குவல் சொல்லிடுச்சு. அப்போ இது ஒய்னா இதுவும் ஒய் தான். ஆக்சுவலாக நம்ம கேட்குறது பிக்யூ தான், நம்மளை கொஸ்டினே கேட்குறாங்க, அந்த கார்டோட லென்த் தான் கேட்குறாங்க. அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் 2.4 ப்ளஸ் 2.4, அப்போ ஆன்சர் வந்து 4.8. ஸோ 4.8 தான் நமக்கு ஆன்சர். அப்போ அந்த லென்த் ஆஃப் த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.8. ஸோ அதுதான் இங்கே ஆன்சரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஒய் 4.8. அடுத்தது 9th ப்ராப்ளம், ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஏற்கனவே நம்ம இதே மாதிரி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மீடியன்ஸ் ஓகேங்களா, மீடியன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஆங்கிள் பைசெக்டர் இதுவும் கன்கரண்ட், அதாவது ஆங்கிள் பைசெக்டர்னா
அதாவது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர், பி ஒரு ஆங்கிள் பைசெக்டர், சி ஒரு ஆங்கிள் பைசெக்டர், இது மூணும் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுன்றது ப்ரூவ் பண்ணாத கன்கரண்ட் அப்படின்றது. சரி பாருங்க, ஆனா இது எல்லாமே ஆங்கிள் பைசெக்டர் தான். பாருங்க, ஏடியும் ஆங்கிள் பைசெக்டர் தான், பி ஆங்கிள் பாருங்க, லெட் ட்ரையாங்கிள் ஏபிசி பி ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் பர்மா ட்ரையாங்கிள் ஏபிசி பி பி ட்ரையாங் அதாவது பர்மா ட்ரையாங்கிள் ஏபிசி இதுல டிஎஃப்ஆர் ஆங்குலர் பைசெக்டர் ஆஃப் ட்ரை ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. சரிங்களா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. இது ஏடி, ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டர், பிஇ சிஎஃப் இதெல்லாம் வந்து ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண ஆங்கிள் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் தெரியும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தெரியும் சொல்லுங்க. இப்போ வந்து ஏபிசி வந்து ஒரு ரைட் ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் தெரியும் ஞாபகம் இருக்கா, பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி, கரெக்டுங்களா? அதை தான் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. இதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஏபி மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஏசியை கிராஸ் பண்ண என்ன வரும், பிடி இன்டி ஏசி பை டிசி, இது ஒன்று. அதே மாதிரி என்ன பண்ண இன்னொரு சைடு அடுத்து பாருங்க, இப்ப பாருங்க இங்க பாருங்க AF பை, இப்ப வந்து இதை எடுத்துக்கிறாங்க CF வந்து ஆங்கிள் பை செக்டர்னா AF பை BF ஈக்குவல் டு AC பை BC. ஓகேங்களா, AF பை BFனா நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ, இப்போ இங்கே ஆரம்பிக்கிறோம் AF பை BC, AF பை FBன்னு ஆரம்பிக்கிறோம்னா திரும்ப அந்த ஏல இருந்து ஆரம்பிக்கணும் AC பை BC. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குமா, இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா பிஇ வந்து ஒரு ஆங்கிள் பை செக்டர்னா என்ன பண்ணுறாங்க பாரு, பிஇ ஒரு ஆங்கிள் பை செக்டர் அப்படின்னா அப்போ ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஏபி பை பிசி. பாரு ஏஇ பை இசி இங்கேருந்து ஏலேருந்து ஏஇ பை இசி ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணலாம் ஏபி பை பிசி. இதான் வந்து என்னது ஆங்கிள் பை செக்டர், மூணுத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேம்ல ஏபி மட்டும் நிறுத்திக்கிறாங்க, இந்த ஏசியை கிராஸ் பண்ணிடுறாங்க. செகண்டில் வந்து ஏசி நிறுத்திக்கிறாங்க, இந்த பிசியை கிராஸ் பண்ணிடுறாங்க. தேர்ட்லேயும் அதேமாதிரி ஏபி நிறுத்திக்கிறாங்க, இந்த பிசியை கிராஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, இது மூணு ஈக்குவேஷன் வந்துருக்கு. இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் த்ரீ, இந்த ஒன் அண்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீயில் எல்ஹெச்எஸ் சேமாக இருக்கா பாருங்க, ஒன் அண்ட் த்ரீல ஏபி ஏபி, அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் தானே அர்த்தம். அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணுறாங்க, அதாவது பிடி இன்டி ஏசி பை டிசி ஈக்குவல் டி ஏஇ இன்ட்டு பிசி பை இசி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். இது ஃபோர்னு எடுத்துக்கிறாங்க, இது வந்து ஃபோர்னு எடுத்துக்கிறாங்க, ஃபோர்த்து பாயிண்ட்டு, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, இப்போ நவ் சப்ஸ்டிட்யூட்டிங் டூ இன் ஃபோர், அதாவது அதாவது ஒரு டூ எடுத்துகிட்டு வந்து ஃபோரில் சப்ஸ்டிட் பண்ண, எப்படின்னா இந்த பிடி இன்ட்டு அந்த ஏஎஃப் பை அது ஏசி வேல்யூ, பிடி இன்ட்டு ஏசின்னு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணோம் நம்ம ஏஎஃப் இன்ட்டு பிசி பை எஃபி அதை சப்ஸ்டிட் பண்ணிடும், பை டிசி ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு பிசி பை இசி. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பிசி இந்த பிசி கேன்சல் ஆகும். ஓகேங்களா, இந்த பிசி பிசி சாரி பிசி கூட கேன்சல் பண்ணலாம், அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த எஃபி மட்டும் டினாமினேட்டர் கொண்டு வந்துடும், அப்படி டிசி இன்ட்டு எஃபி ஈக்குவல் டு ஸோ ஏ இன்ட்டு பிசி பை இசி, ரைட். ஓகே, இதில் இந்த டிசி இன்ட்டு பி எஃபியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அதேமாதிரி இந்த இசியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி இன்ட்டு ஏஎஃப் இன்ட்டு பிஇசி இது அப்படியே இருக்கும், இந்த இசியை கிராஸ் பண்ணிடுறாங்க, இந்த பிசியை ரைட் சைடு கொண்டு போயிடுறாங்க, இந்த பிசி பிசி மட்டும் அடிச்சிடறாங்க, பிசி பிசி மட்டும் அடிச்சிடறாங்க. இப்போ என்ன இருக்கு பாருங்க, பிடி இன்ட்டு ஏஎஃப் இன்ட்டு இசி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஏஇ இல்லை இஏ எஃபி இன்ட்டு டிசி. இது அப்படியே இந்த மூணு டேம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் பை ஆயிடு தான். இப்போ எப்படி இருக்கு பாரு, பிடி பை இ பிடி இன்ட்டு ஏஎஃப் இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு எஃபி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ஒன்று. இது ஆக்சுவலாக சேவா செய்கிறோம்மா, சேவா செய்கிறோம், சேவா செய்யறதை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாலே அப்போ இந்த ஆங்கிள் பைக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளாக கன்கரண்ட், அதாவது எப்பவுமே ட்ரையாங்கிளில் இந்த த்ரீ லைனும் கன்கரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சேவா செய்கிறத அப்ளை பண்ண முடியும். அப்போ சேவா செய்கிறோம் வருதுனாலே என்ன சேவா செய்கிறேன்னம்மா,
சேவாசியர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சேவாசியர் என்னன்னா இப்ப பாருங்க இந்த டயக்ராம்ல சொல்றேன். சேவாசியர் என்ன, அதாவது பிடி பை டிசி, இதான் சேவா. பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் பை பிஎஃப் ஈக்குவல் டு ஒன்று, அவ்வளோதான். இதான் சேவாசியரம். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுன்னு வந்திருக்கிறதுனால அப்போ சேவாசியர்